படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் குறையே இல்ல ப்ரோ. பயங்கர கம்பேக். ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் 10.10 கொடுக்கலாம் ப்ரோ. படம் சூப்பரா இருக்குனா ஃபேமிலியோட பார்க்கலாம். சம வர்த்து வச்சு. காமெடில வந்து பழைய மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கா இல்ல? பழைய சீனோ இதுல வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு. ரீக்ரியேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாமே சமையா வொர்க் அவுட் ஆயிருக்கு. பழைய டயலாக் எல்லாமே படத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி. நல்லா இருந்தது நான் படம். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பேசி. ஆமா நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் வராப்ல தப்பான இதெல்லாம் இருந்தது அவர் மேல. அதெல்லாம் இது பண்ற மாதிரி தான் இருக்கு. கம்பேக் அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு அளவுக்கு இருக்கு நம்ம படம் வந்தானே. நான் வடிவேல் சொன்னாலே வந்து நான் காமெடிக்கு வந்த நான் குறவ இருக்காது. அந்த லெவல்ல வந்து நான் சுராஜ் சார் வந்து நான் டைரக்ஷன் நல்லா வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி தான். பாட்டும் சரி வந்து நான் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கதையும் நல்லா தான் இருக்கு. காமெடி கண்டிப்பா ஒர்க் இருக்கு. வந்து நான் வடிவேல் சார் காமெடினு சொல்ல நமக்கு தெரியும். அந்த ஒரு டைலாக்ஸ் அவர் சொன்னவர் அந்த டைலாக் வந்து நான் அடுத்து வந்து நம்ம ஒன் வந்து வந்து நான் அதை எண்ட் வந்து நம்ம அந்த டைலாக்ஸ் தான் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி அதுல நிறைய டைலாக்ஸ் வந்து நான் அவர் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் வைக்க போய் வடிவேல் சார் யாரு ப்ரோ. அல்டிமேட்டா இருக்கு. பயங்கர ஃபன்னான ஒரு படம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. மெயினான வடிவேல் சார் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணுமோ அதே மாதிரி கூட இருக்க எல்லாருடைய காமெடியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சூப்பரா வேற லெவல்ல. படம் ஃபுல்லா செம காமெடியா இருக்கு. படம் சூப்பரா தான படம். செம்மையா இருந்த படம். இப்போ எப்படி சொல்லுது ஒரு ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம். படத்தை வந்து செம்ம இது ஜாலியா இருக்குது. என்டர்டைன்மெண்டா இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம். நிறைய இருக்கு ப்ரோ. மீம் நான் சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா படத்தை வச்சுதான் மீமே போடலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு. அவர் மட்டும் வச்சிருக்கலாம். நான் நிறைய பேரை கொண்டு வந்தது வேஸ்ட் நினைக்கிறேன். அவர் மட்டும் ஒரு தூய் காமிச்சிருக்காங்க. இன்னும் தூய் காமிச்சிருக்கலாம். கிங்ஸ்லி வந்து பரவாயில்ல. ஆட்டிடியூடு வைஸா நல்லா பண்ணாரு. மத்த ரெண்டு பேர் வேஸ்ட் தான். யாருனா சிவாங்கி. சிவாங்கி வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. முடிஞ்ச வரைக்கும் பண்ணிருக்காங்க. அவங்களோட இதை பண்ணிருக்காங்க. மத்தபடி கண்டிப்பா நிறைய மீன்ஸ் இருக்கு. படம் வந்து அது வந்து அந்த மீன்ஸ் நம்ம வந்து மைண்ட்ல ஏத்துறதுக்கு வந்து டைம் எடுக்கும். இன்னொரு ரெண்டு வாட்டி படம் பார்த்தா தான் வந்து மீன்ஸ் இருக்கும். மீம் மெட்டீரியல் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. படமே மீம் மெட்டீரியல் தான். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபன்னா இருக்கும். நீங்க பாருங்க. ஒரு ஒரு சீக்வன்ஸா அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் மங்காத்தா நீங்க பாத்துருப்பீங்க. அதுல அஜித் சார் ஒரு அந்த 50 வந்துட்டு தலை அப்படின்னு ஒரு அதுல ஒரு அந்த ஓப்பனிங் அந்த மாதிரி இந்த படத்துல தலைவனுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் புல்லரிக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா எனக்கு பொறுத்திருக்கும் அவர் கம்பேக்லாம் இல்ல. அவர் இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இல்ல. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இவ்வளவு கூட்டம். அது கம்பேக்ல. தலைவன் எப்பயுமே கிங் மேக்கர் தான். அந்த சேர்ல அவர் மட்டும் தான் உட்காருவாரு. வேற யாருமே கிடையாது. குழந்தைங்களாம் அந்த டாக ரிலேட் பண்ணி வரதுனால அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நாயை வச்சு பண்ணிருக்காங்க. வடிவேல் சார் பண்ணிருக்காங்க. அதனால வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பாக்கலாம். அந்த ஆபாஷ் அந்த மாதிரி படத்துல இல்ல. ஃபேமிலியை வந்து பாக்கலாம். காமெடி இருக்கு. சிரிக்கலாம். சிரிக்காதவங்க கூட வந்து வடிவேல் சார் பார்த்தா சிரிப்பா. நல்லா இருக்கு படம். குழந்தைங்க அவரு ஒரு மீட்டர்ல ரசிப்பாங்க. ரியாக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய பண்ணிருக்காரு. கண்டிப்பா குழந்தைங்க ரசிப்பாங்க. எல்லாருக்கான படமாவும் இந்த படம் இருக்கும். ஏன்னா நாயின்றதும் நம்ம மேக்சிமம் ஆஃப் பீப்பிள் பெட்டு வளர்ப்பாங்க. பெட்டு வளர்க்கனாலும் ரோட்ல ஒரு நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது நாய்க்கு மனுஷங்களுக்கு இருக்கும். அதை முதல்கொண்டு இந்த படத்துல ப்ராப்பரா பண்ணி சுராஜன் ஒரு நல்ல டைரக்ஷன். இதுக்கு முன்னாடி அவர் படங்களும் அந்த காமெடி ஆக்ஷன் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல அந்த கமர்ஷியல் எலமெண்ட் சூப்பரா டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் மீம் மெட்டீரியல் கண்டிப்பா இருக்கு. அதுல ஏன்னா ஸ்டில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. கிளாரிட்டி ஆகுது. படமே சூப்பரா இருக்கு. படம் அவரு நல்லா பண்ணிருந்தா. லாஸ்ட் ஒரு சாங் வருது செம்மையா. பாட்டு நல்லா இருக்குண்ணா. ரெண்டு பாட்டு பாடிருக்காரு நினைக்கிறேன். ரெண்டுமே நல்லா இருக்கு. லாஸ்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்க. நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சாங் சொல்றேன்ல அது நீங்க பாருங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவர் பழைய காமெடி எல்லாம் கட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. பயங்கர பிளஸ் பாயிண்டா இருக்குது. அது அவருடைய மியூசிக் எல்லாம் இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கு. மியூசிக் செம்ம இதுவாகுண்ணா. எஃபெக்டிவ்னா செம்ம எஃபெக்டிவ்னா. படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் வந்து ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல. அதுதான் அதுதான் நானே படம் எப்படின்னா நல்லா இருந்துடணும் அப்படின்னு நினைச்சுன்னு போனேன். அது எதாமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. இந்த மலையில வந்ததுக்கு வருத்த வச்சு.